அத்தியாயம் 24 பாபாவின் தமாஷும் வேடிக்கையும் சனக் லீலை 1 ஹேமத் பந்த் 2 சுதாமர் 3 அண்ணா சின்சினிக்கரும் மாவிசிபாயும் முன்னுரை. அடுத்த அத்தியாயத்தில் அல்லது இந்த அத்தியாயங்களில் இன்னென்னவற்றை கூறுகிறேன் என்று கூறுவது ஒரு வகையான அகங்காரமாகும். சத்குருவின் பாதங்களில் நாம் அகங்காரத்தை சமர்ப்பித்தாலன்றி நமது வேலையில் நாம் வெற்றி பெற மாட்டோம். நாம் அகங்காரத்தை ஒழித்தால் நமது வெற்றி உறுதியளிக்கப்படுகிறது. சாய்பாபாவை வணங்குவதால் இகபர சௌபாக்கியம் இரண்டுமே கிடைக்கிறது. நம் உண்மையான இயற்கையில் நிலையாக்கப்பட்டு அமைதியும் மகிழ்ச்சியும் அடைகிறோம். எனவே எவரொருவர் அவரது சுபிட்சத்தை பெற விரும்புகிறாரோ அவர் சாய்பாபாவின் லீலைகளையும் கதைகளையும் பக்தியுடன் கேட்க வேண்டும். அவைகளை தியானம் செய்ய வேண்டும். இவைகளை அவர் செய்வாரேயானால் தமது வாழ்க்கையின் லட்சியத்தை சுலபமாக அடைந்து பேரானந்தம் பெறுவார். பொதுவாக அனைவரும் தமாஷையும் வேடிக்கையையும் விரும்புவார்கள். ஆனால் தங்களை பொருளாக வைத்து தமாஷ் செய்யப்படுவதை அவர்கள் விரும்புவதில்லை. ஆனால் பாபாவின் வழியோ விசித்திரமானது. அவைகள் அபிநயத்துடன் சேரும்போது பொதுமக்களுக்கு மிகவும் ஆர்வமூட்டுவதாகவும் அறிவுரை தருவதாகவும் இருக்கின்றன. எனவே கேலிக்கு அவர்கள் இலக்காயினும் பொருட்படுத்துவதில்லை. ஹேமத் பந்த் தனது சொந்த அனுபவத்தையே கீழே குறிப்பிடுகிறார். சனக் லீலை. ஷீரடியில் ஞாயிறுதோறும் சந்தை நடைபெறும். அண்டையில் உள்ள கிராமங்களிலிருந்து மக்கள் அங்கு வந்து தெருவில் பந்தல் கடைகளை போட்டு தங்களது பொருள்களையெல்லாம் விற்பனை செய்வார்கள். ஒவ்வொரு மாலையும் மசூதியில் ஏறக்குறைய கும்பல் வந்துவிடும். ஆனால் ஞாயிறு மாலையோ மூச்சு திணறும் அளவுக்கு கூட்டம் கூடிவிடும். அத்தகைய ஒரு ஞாயிற்றுக்கிழமையின் போது ஹேமத் பந்த் பாபாவின் முன்னால் அமர்ந்து பாபாவின் கால்களை நீவி பிடித்து விட்டு கொண்டும் கடவுள் பெயரை முணுமுணுத்து கொண்டும் இருந்தார். ஷாமா பாபாவின் இடப்பக்கத்திலும் வாமன் ராவ் வலப்பக்கத்திலும் இருந்தார்கள். அப்போது ஷாமா சிரித்து கொண்டே அண்ணா சாஹிபிடம், பாரும், உமது கோட்டின் கைமடிப்பில் சில தானியங்கள் இருக்கின்றன. இவ்வாறு கூறிக்கொண்டே அவர் மடிப்பை தொட்டு அங்கு சில தானியம் இருப்பதைக் கண்டார். ஹேமத் பந்த் விஷயம் என்ன என்று அறிவதற்காக தனது முழங்கையை நீட்டினார். அப்போது அனைவரின் ஆச்சரியத்திற்கு ஏற்ப சில பருப்பு மணிகள் உருண்டோடி கீழே வந்தன. சூழ்ந்து உட்கார்ந்திருந்தவர்களால் பொறுக்கி எடுக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியே தமாஷுக்கான விஷயமாக ஆனது. அங்கிருந்த அனைவரும் எங்கனம் தானியம் கோட்டு மடிப்புக்குள் சென்று அவ்வளவு நேரமும் அங்கேயே இருந்தன என்று வியந்தனர். ஹேமத் பந்துக்கும் அவைகள் எந்த வழி நுழைந்து அவ்வளவு நேரமும் அங்கே இருந்திருக்கின்றன என்று யூகிக்க இயலவில்லை. ஒருவரும் இவ்விஷயத்தில் திருப்தியான பதிலை அளிக்க இயலாத நிலையில் இந்த வினோதத்தை பற்றி அதிசயித்து கொண்டிருக்கையில் பாபா கூறினார், இந்த ஆளுக்கு அண்ணா சாஹேபுக்கு தனியாக தின்னும் பழக்கம் இருக்கிறது. இன்றைக்கு சந்தை நாளாகையால் பருப்பு மணிகளை அவர் அசை போட்டு கொண்டே வந்தார். அவர் பழக்கம் எனக்கு தெரியும். அதற்கு இதுவே சாட்சி. இவ்விஷயத்தில் வேற என்ன ஆச்சரியம் இருக்கிறது? ஹேமத் பந்த், பாபா, பொருள்களை தனியாக தின்று நான் அறியேன். பின்னர் என் மீது இக்கெட்ட வழக்கத்தை ஏன் சுமத்துகிறீர்கள்? ஷீரடி சந்தையே நான் இன்னும் பார்த்ததில்லை. இன்றைக்கு சந்தைக்கு நான் போகவே இல்லை. பின்னர் எங்கனம் நான் பருப்பு மணிகளை வாங்கியிருக்க முடியும்? அவைகளை வாங்காத போது எப்படி நான் உண்ண முடியும்? எனது அருகில் உள்ளவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்காமல் நான் ஒருபோதும் எதையும் சாப்பிடுவதில்லையே. அருகில் இருப்பவர்களுக்கு நீர் கொடுப்பது உண்மைதான். ஆனால் ஒருவரும் அருகில் இல்லையென்றால் நீரோ நானோ என்ன செய்ய முடியும்? ஆனால் நீர் உண்ணுமுன் என்னை நினைவில் கொள்கிறீரா? எப்போதும் நான் உம்முடன் இருக்கவில்லையா? பின்னர் நீர் உண்ணும் முன்பாக எதையேனும் எனக்கு அளிக்கிறீரா? நீதி. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பாபா நமக்கு என்ன போதிக்கிறார் என்பதை கவனத்துடன் நினைவில் வைப்போமாக. புலன்கள் தரும் தேவைகளை அடையும் முன்னதாகவே மனமும் அறிவும் அவைகளின் பலன்களை அனுபவித்து விடுகின்றன என பாபா அறிவுறுத்தியுள்ளார். முதலில் பாபாவை நினை. அதுவே உன் மனதில் நிலை கொண்டுள்ள அவருக்கு நிவேதனம் செய்யும் முறையாகிறது. புலன்கள் முதலியன தங்கள் தேவைகளை அடையாமல் இருக்க முடியாது.
ஆனால் அவைகள் முதலில் குருவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டால் அவைகளின் மீது உள்ள பற்று இயற்கையாகவே மறைந்து விடுகிறது. இவ்விதமாக ஆசை, கோபம், வெறுப்பு முதலியவை பற்றி நமது எல்லா எண்ணங்களும் முதலில் குருவிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அவரை நோக்கி செலுத்தும் பயிற்சியானது அளிக்கப்பட்டால் எல்லாவித எண்ணங்களையும் நீ களைவதற்கு கடவுள் உதவிடச் செய்வார். பொருட்களை அனுபவிக்கும் முன்பு பாபா அருகிலோ அல்லது அங்கிருப்பதாகவோ நினைத்து கொண்டால் அப்பொருள் அவர் அனுபவிக்கத்தக்கதா அல்லவா என்ற கேள்வி உடனே எழும். பின்னர் அனுபவிக்கத்தகாதவை எல்லாம் நம்மால் ஒதுக்கப்பட்டு நமது தீய பண்புகள் அல்லது செயல்கள் நம்மை விட்டு மறைகின்றன. நமது பண்பும் வளர்கின்றது. பின்னர் குருவிடம் உள்ள அன்பு வளர்ந்து தூய ஞானம் துளிர்கின்றது. இந்த ஞானம் வளரும்போது நான் எனது என்ற எண்ணம் அழிந்து நமது அறிவு ஆன்ம உணர்வுடன் கலக்கிறது. பின்னர் நாம் பேரின்பத்தையும் திருப்தியையும் பெறுகிறோம். குருவுக்கும் கடவுளுக்கும் பேதமில்லை. அவர்களுள் பேதம் காண்பவன் கடவுளை எவ்விடத்தும் காண்பதில்லை. எனவே பேத மனப்பான்மையை ஒழித்து குருவையும் கடவுளையும் ஒன்றாக கருத வேண்டும். எனவே எண்ண மாறுபாடுகளை நீக்கி குருவை கடவுளாக வழிபட வேண்டும். இவ்வாறு நமது குருவுக்கு பணிவிடை செய்தோமானால் கடவுள் நிச்சயம் மகிழ்வடைந்து நமது மனதை தூய்மைப்படுத்தி நம்மை நாமே அறியும் உணர்வை அளிக்கிறார். இரத்தின சுருக்கமாக, முதலில் குருவை நினைக்காமல் நாம் எப்பொருட்களையும் புலன்கள் வழி அனுபவிக்கக்கூடாது. இவ்விதமாக பயிற்சி அளிக்கப்பட்டால் நம் மனம் பாபாவால் நிறைந்து பாபாவின் தியானம் விரைவில் வளரும். பாபாவின் சகுண ரூபம் எப்பொழுதும் நம் கண்முன் இருக்கும். பிறகு பக்தி, பற்றின்மை, முக்தி யாவும் நம்முடையதே ஆகும். இங்கனமாக நமது மனக்கண்களில் பாபாவின் ரூபம் நிலைப்படுத்தப்பட்டால் நாம் பசி தாகத்தையும் இச்சம்சார வாழ்க்கையையும் மறந்து விடுகிறோம். உலக போகங்களில் நமக்கிருக்கும் ஞாபகம் மறைந்துவிடும். நமது மனம் அமைதியும் மகிழ்ச்சியையும் அடையும். சுதாமரின் கதை. மேற்கூறிய கதை சொல்லப்படும் போது ஹேமாத்பந்த் அதே மாதிரியான சுதாமரின் கதையை நினைவு கூறுகிறார். அதே தத்துவத்தை அக்கதையும் விளக்குவதால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணரும் அவரது அண்ணனான பலராமனும் சுதாமர் என்ற கூடப்படிக்கும் நண்பருடன் சாந்திபினி என்னும் அவர்களது குருவின் ஆசிரமத்தில் வசித்து வந்தார்கள். ஒருமுறை கிருஷ்ணரும் பலராமரும் காட்டிற்கு விறகு கொண்டு வருவதற்காக அனுப்பப்பட்டார்கள். பின்னர் சாந்திபினியின் மனைவி அதேபோல் சுதாமரையும் மூவருக்குமான கடலை பருப்புகளுடன் காட்டுக்கு அனுப்பினாள். கிருஷ்ணர் சுதாமரை காட்டிடையே கண்டபோது அவரிடம், "தாதா, நான் தாகமாயிருப்பதால் எனக்கு தண்ணீர் வேண்டும்" என்றார். அதற்கு சுதாமர், "வெறும் வயிற்றுடன் தண்ணீர் குடிக்கக்கூடாது. சிறிது நேரம் இளைப்பாறுவது நல்லது" என்றார். அவர் தன்னிடம் கடலை இருப்பதாகவோ அதை சிறிது அவர் எடுத்து கொள்ளலாம் என்றோ கூறவில்லை. கிருஷ்ணர் களைப்பாயிருந்தமையால் சுதாமரின் மடியில் தலை வைத்து படுத்து குரட்டை விட்டார். இதை கண்டு சுதாமர் தன்னிடமிருந்த கடலை எடுத்து உண்ணத் தொடங்கினார். கிருஷ்ணர் திடீரென கேட்டார், "தாதா, என்ன சாப்பிடுகிறாய்? சப்தம் எங்கிருந்து வருகிறது?" சுதாமர், "சாப்பிடுவதற்கு என்ன இருக்கிறது? நான் குளிரால் நடுங்கி கொண்டிருக்கிறேன். எனது பற்கள் தாளம் அடித்து கொண்டிருக்கின்றன. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கூட என்னால் திருத்தமாக பாராயணம் செய்ய முடியவில்லை." இதை கேட்ட சர்வவியாபியான கிருஷ்ணர், "மற்றவர்களது பொருளை உண்ணும் ஒரு மனிதனை கனவில் கண்டேன். அதை பற்றி கேட்டபோது தின்பதற்கு ஒன்றுமில்லை என்ற பொருளில் என்ன மண்ணா தின்பதற்கு உள்ளது?" என கேட்டான். அதற்கு மற்றொருவன், "அது அங்கனமே இருக்கட்டும்" என்றான். "தாதா, இது ஒரு கனவுதான். நீ எதையும் எனக்கில்லாமல் உண்ணமாட்டாய் என்று எனக்கு தெரியும். ஆயினும் கனவில் கண்ட ஞாபகத்தில் நீ என்ன உண்கிறாய் என்று நான் கேட்டேன்" என்றார். சர்வவியாபி ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றியும் அவர்தம் லீலையை பற்றியும் சுதாமர் எள்ளளவேனும் அறிந்திருப்பாராயின் அவர் அவ்வாறு நடந்து கொண்டிருக்க மாட்டார். எனவே தன் செய்கைக்காக அவர் வருந்த வேண்டியதாயிற்று. அவர் கிருஷ்ணரின் நெருங்கிய நண்பரான போதும் கூட தமது வாழ்க்கையை அவர் அஷ்ட தரித்திரத்தில் கழிக்க வேண்டியதாயிற்று. ஆனால் பின்னர் அவர் கிருஷ்ணருக்கு
தன் மனைவியின் சொந்த உழைப்பால் ஈட்டிய ஒரு பிடி அவளை அளித்தபோது கிருஷ்ணர் மகிழ்ச்சியடைந்து அவருக்கு அனுபவிப்பதற்காக ஒரு பொன் நகரத்தையே அளித்தார். மற்றவர்களுடன் பகிர்ந்து உண்ணாது தனியாக தின்போர் இக்கதையை நினைவில் வைக்க வேண்டும். கடவுளுக்கு முதலில் சமர்ப்பிக்கவும், அவைகள் அவரால் திருப்தி அடைய பெற்ற பிறகே அவற்றை அனுபவிக்க வேண்டும் என்று சுருதியும் பகர்கின்றது. பாபாவும் நமக்கு அதையே அவர்தம் ஒப்பு உமையற்ற வேடிக்கையான வழியில் கற்பித்திருக்கிறார். அண்ணா சின்சினிக்கரும் மாவிசி பாயும் ஹேமாத் பந்த் இப்போது சமாதானம் நிலைநாட்டுவோரின் பாகத்தை ஏற்றுக்கொண்ட மற்றொரு வேடிக்கையான சம்பவத்தை கூறுகிறார். தாமோதர் கணஷ்யாம் பாபரே என்று அழைக்கப்பட்ட அண்ணா சின்சினிக்கர் என்ற அடியவர் ஒருவர் இருந்தார். அவர் எளிமையானவர், முரடர், நேர்மையானவர். அவர் எவரையும் லட்சியம் செய்ய மாட்டார். எப்போதும் கரவின்றி பேசி எல்லாவற்றையும் கைமேல் காசிலேயே நடத்தினார். வெளிப்படையாக கடுமையாகவும் வசப்படாதவருமாக இருந்தபோதும் அவர் நற்பண்புடையவராகவும் கள்ளமின்றியும் இருந்தார். எனவே சாய்பாபா அவரை நேசித்தார். ஒருநாள் ஒவ்வொருவரும் ஒரு வழியில் சேவை செய்வதைப் போன்று அண்ணாவும் தலை குனிந்து நின்று கொண்டு கைப்பிடியில் இருந்து இடது கைக்கு பிடித்து நீவிக்கொண்டிருந்தார். அம்மா என்று பாபாவாலும் மாவிசி பாய் என்று பிறராலும் அழைக்கப்பட்ட கிழ விதவையான வேணு பாய் சௌஜால்கி வலதுபுறத்தில் அவளுக்கே உரிய விதத்தில் சேவை செய்தாள். மாவிசி பாய் தூய உள்ளத்துடன் கூடிய முதியவள். அவள் தன் இரு கை விரல்களையும் கோர்த்து கொண்டு பாபாவின் அடிவயிற்றை அழுத்தமாக பதித்து பிசைந்தாள். அடிவயிறை தட்டையாக விடும்படியான வேகத்துடன் சேவை செய்து கொண்டிருந்தாள். பாபா இப்படியும் அப்படியும் புரண்டு கொண்டிருந்தார். மற்றொரு புறமிருந்த அண்ணா நிதானத்துடன் இருந்தார். ஆனால் மாவிசி பாயின் அசைவுகளுடன் அவளது முகமும் அசைந்தது. ஒரு தரம் அவளது முகம் அண்ணாவின் முகத்துக்கு மிக அருகில் வந்துவிட்டது. வேடிக்கையான பண்புடைய அவள், ஓ, இந்த அண்ணா ஒரு கெட்டவன், அவன் என்னை முத்தமிட விரும்புகிறான். அவனுக்கு தலை நரைக்கும் வயதாகியும் என்னை முத்தமிடுவதில் அவனுக்குள் வெட்கப்படவில்லை என்றாள். இந்த சொற்கள் அண்ணாவை கோபாவேசமடைய செய்தன. முஷ்டியை மடக்கி விட்டு கொண்டு அவர், நான் ஒரு கெட்ட கிழவன் என்றா கூறுகிறாய்? நான் அவ்வளவு முட்டாளா? நீயே சண்டையை ஆரம்பித்தாய், என்னுடன் சண்டையிட்டு கொண்டிருக்கிறாய் என்றார். அங்கிருந்த அனைவரும் அவர்களுக்கு இடையே நடைபெறும் விஷயங்களை ரசித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருவரையுமே பாபா சமமாக நேசித்தார். சண்டையை நிறுத்த விரும்பிய அவர் இவ்விஷயத்தை மிக திறமையுடன் கையாண்டார். அன்புடன் அவர் கூறினார், அண்ணா, ஏன் அனாவசியமாக இக்கூச்சலையும் குழப்பத்தையும் உண்டாக்குகிறாய்? தாய் முத்தமிடப்படும் போது உள்ள நெறியின்மை அல்லது தீங்குதான் என்ன என்பது எனக்கு விளங்கவில்லை என்றார். பாபாவின் இந்த மொழிகளை கேட்ட பிறகு இருவரும் திருப்தி அடைந்தார்கள். எல்லோரும் மனமகிழ்வுடன் தங்கள் உள்ளம் நிறைவடையும் வரை சிரித்தார்கள். பாபாவின் குணாதிசயம், பக்தர்கள் பால் அவரின் சார்பு. பாபாவின் அடியவர்கள் அவரவர்களுக்குரிய வழியிலேயே அவருக்கு சேவை செய்ய அவர் அனுமதித்திருந்தார். இதில் பிறர் தலையிடுவதை அவர் விரும்பவில்லை. உதாரணமாக இதே மாவிசி பாய் மற்றொரு சந்தர்ப்பத்தில் பாபாவின் அடிவயிற்றை தேய்த்து விட்டு கொண்டிருந்தாள். அவள் உபயோகித்த கடுமையையும் வேகத்தையும் கண்டு மற்ற அடியவர்களெல்லாம் மனம் தளர்ந்து கவலை கொண்டவர்கள் ஆனார்கள். அவர்கள், ஓ அம்மா, இன்னும் நிதானமாகவும் மெதுவாகவும் செயல்படு, அல்லாவிடில் பாபாவின் இரத்த குழாய் நரம்பு இவைகளை உடைத்து விடுவாய் என்று அவளிடம் கூறினார்கள். இதன் பேரில் பாபா உடனே தம் இருக்கையை விட்டு எழுந்தார். தமது சட்காவை தரையில் அடித்து அவர் கோபாவேசம் அடைந்தார். அவரது கண்கள் நெருப்புத் துண்டம் போலாயின. ஒருவருக்கும் அவர் முன்பு நிற்கவோ பேசவோ தைரியமில்லை. பின்னர் அவர் சட்காவின் ஒரு முனையை தன் இரு கைகளாலும் எடுத்துக்கொண்டு வயிற்றிலுள்ள தொப்புளில் குச்சியின் ஒரு நுனியை அமுக்கினார். மற்றொரு நுனியை கம்பத்தில் பொருந்த வைத்து 2-3 அடி நீளமுள்ள அந்த சட்கா முழுவதும் அடிவயிற்றினுள் சென்றுவிட்ட மாதிரியாக தோன்றியது.
இன்னும் சிறிது நேரத்தில் அடிவயிறு கிழிந்து விடுமென மக்கள் பயந்தார்கள். தூண் உறுதியானது, அசையாதது. பாபா அதன் அருகில் மிக மிக நெருக்கமாக போகத் தொடங்கி தூணை பலமாக அணைத்தார். எந்த வினாடியும் வயிறு கிழியும் என எதிர்பார்க்கப்பட்டது. அவர்களெல்லாம் பீதியடைந்து என்ன செய்வதென்று தெரியாமல் பயத்தாலும் வியப்பாலும் ஊமையாகி நின்றார்கள். பாபா தமது அடியவனுக்காகவே இவ்விதம் கஷ்டப்பட்டார். மற்ற அடியவர்கள் மாவிசி பாயிடம் அவளது சேவையில் இன்னும் நிதானமாக இருக்கும்படியும் பாபாவுக்கு எவ்வித வலியையோ தொல்லையோ உண்டாக்க வேண்டாம் என்றும் குறிக்கவே விரும்பினர். நல்லெண்ணத்துடனேயே அவர்கள் இதை செய்தார்கள். ஆனால் பாபா இதை கூட பொறுக்கவில்லை. தங்களது நல்லெண்ண முயற்சியினால் பெரும் துன்பம் விளைவிக்கும் இத்திடீர் விளைவைக் கண்டு அவர்கள் ஆச்சரியமடைந்தனர். காத்திருந்து பார்ப்பதைத் தவிர அவர்களுக்கு வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதிர்ஷ்டவசமாக பாபாவின் ஆவேசம் சீக்கிரம் குளிர்ந்தது. அவர் குச்சியை விட்டுவிட்டு தன் இடத்தினுள் வந்து அமர்ந்தார். இதிலிருந்து அவர்கள் மற்றவர்கள் சேவைகளில் குறுக்கிடக்கூடாது என்றும் தாங்கள் விரும்பிய வண்ணமே பாபாவுக்கு அவர்கள் சேவை செய்ய விட்டுவிட வேண்டும் என்கின்ற பாடத்தை தெரிந்து கொண்டார்கள். ஏனெனில் அவர்கள் செய்யும் சேவைகளின் மதிப்பையும் தகுதியையும் பாபாவை அளக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.